illustration 2 parangappa. From the following particulars, prepare comparative income statement. Income statement of Abdul Co Limited. Seriya? Adhu enna kuduthirukanga? Particular revenue from operation. First year is 3 lakh. Seriya? 15 to 16. Second year enna kuduthirukanga? 16 to 17 la 3,60,000. Adhe mari next pathinaka enna endu other income. Other income enna pannanum? Add pannikanum. Seriya? 1 lakh. Adhe mari enna 60,000. Purinjutha? The rendu add pannaga nammalku enna endu kedaikum pathinaka total revenue vandu kedaikum. Seriya? Total revenue. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்சஸ் சரியா? எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 2 lakh. அப்போ நம்ம டோட்டல் ரெவன்யூவில் இருக்கணும் நம்மளுக்கு 4 lakh. அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்? நம்ம எக்ஸ்பென்சஸை வந்து லெஸ் பண்ணணும். சரியா? லெஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ் எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் இயருக்கு 30%. சரியா? அதுலேருந்து என்ன பண்ணணும்? 30% வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். புரிஞ்சுதா? அதேமாதிரி நெக்ஸ்ட் இயரில் என்ன 1,80,000 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து 30,000 என்ன பண்ணணுனாக்கா கால்குலேட் வந்து பண்ணணும். சரியா? இப்போ சம் வந்து எப்படி போடலன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா என்ன எழுதியிருக்கோம்? நம்ம கம்பரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். யார்? அப்துல் அண்ட் கோ லிமிட்டெடு. ஃபார் த இயர் எண்டடு 31st 2016 அண்டு 31 March 2017. சரியாப்பா? இப்போ பர்டிகுலர் 5 காலம் பிரிக்கணும். சரியா? கம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா எத்தனை காலம் வந்து பிரிக்கணும்? 5 காலம். ஃபஸ்ட்டு வந்து பர்டிகுலர் காலம், செகண்ட் ஃபஸ்ட் இயர் காலம், செகண்ட் இயர், தேர்டு வந்துட்டு செகண்ட் இயர் காலம், ஃபோர்த்தில் அப்சல்யூட்டிவ் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸு ஆர் டிக்ரீஸ். சரியா? அதேமாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் என்னது? இன்க்ரீஸ். அப்சல்யூட்டிவ் அமௌண்ட்டு, அடுத்தது என்ன? பெர்சன்டேஜ். சரியா? பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது? இன்க்ரீஸ் ஆஃப் டிக்ரீஸு. சரியா? அப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 lakh. அதேமாதிரி இங்கே என்னது? செகண்ட் இயரில் 3,60,000. இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு? 60,000. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக என்னன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே வந்து போட்டோம். சரியா? ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து போட்டோம். எவ்வளோ வருது நம்மளுக்கு? 60,000. சரியா? 60,000 போட்டுட்டு அப்புறம் இந்த 20% வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 60,000 சரியா டிவைட் பை 3 lakh. சரியா? 3 lakh இன்ட்டு என்னது? 100. போட்டிங்கனாக்கா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அமௌண்ட் இது வந்து கிடைக்கும். புரிஞ்சுதா? இது 20% அப்படி வந்து போட்டுரும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுமாரி அதர் இன்கம். சரியா? அதர் இன்கம் வந்து என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணி அதர் இன்கம். அப்போ 1 lakh அதர் இன்கம்மு. அதேமாதிரி இங்கே என்ன பார்த்தீங்கன்னாக்கா 60,000 மைனஸ் என்னது? 40,000. அதுலேருந்து என்ன பண்ணுற? 40 வந்து லெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து -40 காட்டும். சரியா? ஏன்னா குறைஞ்சிருக்குது. புரிஞ்சுதா? 1 lakh இருக்குது, அதுக்கப்புறம் 60,000 இருக்குது. என்ன இருக்குது? 40,000 குறைஞ்சிருக்கு. இப்போ 40%. சரியா? அதேமாதிரி டோட்டல் ரெவன்யூ வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 3 lakh ப்ளஸ் என்னது? 4 lakh. ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா என்னது நம்மளுக்கு இங்கே என்ன வந்து வரும்? 4 lakh. 3 lakh ப்ளஸ் 1 lakh, 4 lakh. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிவிட்டு 3 lakh என்னது? 60,000 ஆட் பண்ணால் 4 lakh 20,000. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்? 60 மைனஸ் என்னது? 40. சரியா? ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸு. புரிஞ்சுதா? என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? -40. புரிஞ்சுதா? அப்போ இங்கேருந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டாக்கா நம்மளுக்கு எவ்வளோ இது? 5% வரும். அடுத்தது முடிஞ்சிச்சாது. அதுமாரி எக்ஸ்பென்சஸ் லெஸ்ஸு எக்ஸ்பென்சஸ். சரியா? லெஸ்ஸு எக்ஸ்பென்சஸ்ஸு. அது எவ்வளோ வருது? 2 lakh. 1,80,000 மைனஸ் என்னது? 20%. அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ்லேருந்து என்ன பண்ணுறோம்? 20,000 டிவைட் பை என்னது? 2 lakh. போட்டால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிது இங்கே? 10 - 10. புரிஞ்சுதா? அப்போ ப்ராஃபிட்டு பிஃபோர் டேக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து என்ன பண்ணிக்கணும்? டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிக்கணும்? லெஸ் பண்ணணும். சரியா? லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்
சொல்லி பார்த்தீங்கனாக்கா 2 lakh, 4 lakh மைனஸ் என்னது 2 lakh. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4 lakh 20,000 மைனஸ் என்னது 1 lakh 80,000, டோட்டலி 2 lakh 40,000. அப்போ இங்கே என்ன 2 lakh 40,000 டிவைட் பை என்னது, இல்லை டிஃப்ரெண்ட்டு 2 lakh என்னது இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இப்போ இங்கே என்ன வரும், 2 lakh 40,000 மைனஸ் 2 lakhனாக்கா ப்ளஸ் 40,000 டிவைட் பை என்னது 2 lakh, சரியா? 40,000 டிவைட் பை என்னது 2 lakh இன்ட்டு ஹண்ட்ரட்னு சொல்லி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 20% வரும். என்ன 20%? அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் டேக்ஸ் 30%. டேக்ஸ் வந்து என்ன பண்ணணும், 30% வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். எதுலேருந்து கால்குலேட் பண்ணணும், 2 lakhல இருந்து என்ன பண்ணணும், 30%, சரியா? கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும், 60,000. 2 lakh இன்ட்டு எத்தனை 30% போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ வரும், இன்ட்டு 30% கரெக்ட் போட்டிங்கனாக்கா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60,000. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 lakh 40,000 இன்ட்டு 30% போட்டிங்கனாக்கா என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே வந்துட்டு 72,000, சரியா? 72,000. அப்போ இதுலேருந்து என்ன ஆயிருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 12,000 இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு, சரியாப்பா? இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? அதேமாரி இதையும் கண்டுபிடிச்சோம், சரியா? 12,000 இன்க்ரீஸ் இருக்கு. அப்போ 72,000 டிவைட் பை என்னது 60,000 டிவைட் பண்ணால் ப்ளஸ் என்னது 20%. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம், லெஸ் பண்ணிக்கிறோம், சரியா? இதை வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் பண்ணணும், சரியா? என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் பண்ணணும், சரியாம்மா? எவ்வளோ, 1 lakh 40,000, 1 lakh 68,000, புரிஞ்சுதா? அதேமாதிரி இங்கே என்ன வருது, 28,000, சரியா? 28,000 டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 28,000 டிவைட் பண்ணி என்னது, 1 lakh 40,000 கூட எவ்வளோ வரும் நம்மளுக்கு, ப்ளஸ்ஸு 20%, சரியா? ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் 5 காலம் பிரிச்சுக்கிறோம், 5 காலத்தை போட்டோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் என்னது அதர் இன்கம் ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும், டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்கும், சரியா? என்ன வந்து கிடைக்கும், டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுறேன். எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணாக்கா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், சரியா? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. அந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து ஆஃப்டர் டேக்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணுனாக்கா எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜை அந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்க்கு உண்டான ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டு செகண்ட் இயர் அமௌண்ட்டு அதோட டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை வந்து 4th காலத்தில் காட்டிட்டு 5th காலத்தில் பெர்சன்டேஜ் வந்து காட்டணும், சரியாப்பா? அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்ன பண்ணணும், பிஃபோர் டேக்ஸு மைனஸ் என்னது ஆஃப்டர் டேக்ஸ், சரியா? லெஸ்ன்னு கொடுத்துட்டோம் அந்த மேலேயே. அப்போ அங்கே சிம்பிள் வந்து போட வந்து தேவையில்லை. இப்போ லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 1 lakh 40,000, 1 lakh 60,000, 28,000 ப்ளஸ் என்னது 20%, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்டு சம், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு ஆஃப் மேரி அண்ட் கோ லிமிட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியாப்பா? இப்போ என்ன பண்ணணும், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளவு, 4 lakh, சரியா? எவ்வளவு, 4 lakh, சரியா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ, 4 lakh. அதேமாரி ஃபஸ்ட் இயரு 4 lakh, செகண்ட் இயர் 5 lakh, அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு 2 lakh, அதேமாரி 1 lakh 80,000, சரியா? அதேமாரி இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20%, 50%, ஓகேவா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு சம் வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இதில் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு இது மேரி அண்ட் கோ லிமிட்டட் என்னென்னு கொடுத்துட்டோம், ஃபார் தி இயர் என்ட்ரட் 31st மார்ச்
2016 and 2017. சரியா, மார்ச் கொடுத்தாச்சு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ? 4 lakh. அதேமாதிரி என்னது 5 lakh, 4 lakh. அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 lakh. அப்போ டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ வந்து கிடைக்கிது? அப்சொல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸில் 1 lakh. அதை வந்து 1 lakh டிவைடட் பை என்னது 4 lakh போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 25%. அதேமாதிரி மைனஸ் என்னது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 lakh. அப்போ இதில் என்னது இருக்கும்? 1,80,000. அப்புறம் டிஃப்ரெண்ட் எவ்வளோ வந்து காட்டுது நம்மளுக்கு? 20,000. சரியா, குறைஞ்சிருக்குது. 20,000 இது கொஞ்சம் அப்புறம் மைனஸில் வரும். மைனஸ் என்னது 10. அப்புறம் ரெண்டு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவோம்? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதையும் என்ன பண்ணிக்குவோம்? லெஸ் பண்ணிக்குவோம். சரியா, அதர் இன்கமாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ணிக்குவோம்? அதை வந்து லெஸ் பண்ணுவோம். இப்போ டோட்டலாக வந்து லெஸ் பண்ணாக்க நம்மளுக்கு எவ்வளோ வருது? என்னது டோட்டல் லெஸ் பண்ண என்னது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. சரியா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ வருது? 2 lakh. அதேமாதிரி 3 lakh, 3,20,000. லெஸ் 5 lakh-லேருந்து 1,80,000 பேசினா எவ்வளோ? 3,20,000. இதில் வந்து லெஸ் பண்ணாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. அப்போ 1,20,000. ஸோ 1,20,000 டிவைடட் பை என்னது 2 lakh போட்டிங்கன்னா 60% வரும். அதுக்கப்புறம் லெஸ் என்ன பண்ணணும்? இன்கம் டேக்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். சரி, இன்கம் டேக்ஸ் வந்து என்ன பண்ணணும்? எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 20%, 50%. ஃபஸ்ட் இயருக்கு 20, 2 lakh இன்ட்டு என்னது 20 எவ்வளோ வரும் உனக்கு? 40. சரியா, அதேமாதிரி 3,20,000 இன்ட்டு 50%. சரியா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கில். 2 lakh இன்ட்டு என்னது 20% ஈக்குவல் டு என்னது 40. நோட் கால்குலேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது. சரியா, 40 ஃபார் 2016 என்னது அண்டு 31 மார்ச். சரியா, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3,20,000 இன்ட்டு என்னது 50%. அப்போ நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிது? 1,60,000 வந்து கிடைக்கிது. சரியாப்பா, 1,60,000 வந்து கிடைக்கிது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்? 5 காலத்தை பிரிச்சுக்கிட்டோம். அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சம்பளம் என்ன பண்ணோம்? அதர் இன்கம்மை ஆட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம்? அதர் இன்கம் வந்து கொடுக்கல, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்னது மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சரியா, மைனஸ் என்னது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதில் இருந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னது? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. சரியா, ப்ராஃபிட்டு பிஃபோர் டேக்ஸு. அதிலேருந்து என்ன பண்ணுறோம்? லெஸ்ஸு இன்கம் டேக்ஸ். அதுலேருந்து என்ன பண்ணுறோம்? லெஸ் இன்கம் டேக்ஸு. அப்போ ப்ராஃபிட்டு ஆஃப்டர் டேக்ஸ். சரியா, நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து கிடைக்கும். அதேமாதிரி லெஸ் இன்கம் டேக்ஸு. சரி, அதே இருந்தாலும் லெஸ் பண்ணாக்கா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதேமாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட்டு இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 2,20,000 போட்டால் நம்மளுக்கு என்னது 40, 3,20,000 போட்டால் 1,60,000. சரியாப்பா, இது மாதிரி மாடல் சம்மந்தி என்ன பண்ணுங்கன்னாக்கா போட்டு வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்கள்.